ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஃபம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஒரு லன்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லன்ச்சுக்கு நாங்கள் ஹெல்த்தி ரெசிபியான முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கோம். முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை ரசமும் முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க அதை செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை சூடானோன்னே ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து அதில் போட்டுடணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக விடணும். வெந்த உடனே கொஞ்சம் உப்பும் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையை போட்டு அதை நல்லா வேக விடணும். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் இருக்கிற கால்சியம் சத்து நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரைனால நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ரொம்ப நல்லது. அது வெந்த உடனே முருங்கைக்கீரையை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ட்ரெயின் பண்ண விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை செய்யலாம். முருங்கைக்கீரைக்கு நம்ம 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவுனது, தாளிப்புக்கு கருவேப்பிலையும் வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா சூடானோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அது நல்லா பொரித்து வந்தோடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ண கீரையை போட்டு ஃப்ரை பண்ணணும். நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கணும், ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் லாஸ்ட்டாக 1 கப் தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கணும். நம்ம ஹெல்த்தி ரெசிபியான முருங்கைக்கீரை ரெடி. நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள் 4 பீஸ் தேங்காய், புளி, வரமிளகாய், பூண்டு எல்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம தேங்காயை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கணும். கரெக்டான பதத்துக்கு ரொம்பவும் தீய விடாமல் நம்ம தேங்காவை சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரசத்துக்கு மிளகு எடுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறம் 5-6 வரமிளகாய் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பூண்டு, வரமிளகாய், தேங்காய், மிளகு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ரசத்துக்கு புளியும் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மசாலாவும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பருப்பும் கீரை தண்ணியும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அந்த பருப்பு
வேக வச்சு தண்ணியில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு போட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம முருங்கைக்கீரை ரசமும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நேரத்துக்கு நன்றி. என் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.